ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க கௌதம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே கொரோனாவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக்கிறதுல ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யார் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரை 1 கப், சின்ன வெங்காயம் 20, பூண்டு பல்லு 7 பல் எடுத்துக்கோங்க, சின்னதாக 1 இஞ்சி துண்டு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மிளகை இடிச்சு எடுத்துக்கலாம். மிளகு நல்லா நஞ்சிருச்சு, இதில் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா இடிஞ்சிருச்சு, இப்போ இதில் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சாச்சு, இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சூப் வந்து 4 பேருக்கு உண்டான அளவில் சூப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆறு டம்ளர் தண்ணி நல்லா அடுப்புல சூடாக்கிட்டு இருக்கு, நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல ஆட் பண்ண போறோம். இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, கொதி வந்துருச்சு. இப்ப இதுல அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணதும் அதில் கழுவி வச்சிருக்க நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தண்ணியில் அலசி வச்சிருக்கோம் கீரையை, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். செம கிரீனிஷாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்த கீரை. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் எடுத்துக்கணும். அதிகமாக முருங்கைக்கீரை சூப்பெலாம் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, அயன் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இதில். கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது நிறையா சத்து இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இதில். மஞ்சள் தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல் அவ்வளோ பூஸ்ட் பண்ணிவிடும். வாசனை செம சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. கீரை சேர்த்து 10 நிமிஷம் ஆச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. இதோ நம்ம முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.